அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனியன் ட்ரிங்க்ஸ். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஆனியன் ட்ரிங்க்ஸ்க்கு ஆனியன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிறோம். ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கப் மைதா மாவு, அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனியன் அதில் போட்டு புரட்டி புரட்டி எடுத்து வச்சுக்கிறோம். எதுக்காகனா அந்த ஆனியனில் உள்ள தண்ணி பதம் போகிறதுக்காக. எடுத்து வச்சுட்டு அதே மாவில் கால் ஸ்பூன் மிளகுத்தூள், கால் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு ஃபுட் கலர் ஒரு சிட்டிகை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கலக்கி எடுத்துக்கிறோம். கட்டிகள்லாம் இல்லாமல் கலக்கி எடுத்துக்கிறோம். பதம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இதில் மாதிரி முக்கி முக்கி நம்ம மைதா மாவில் பரட்டி வச்சதை எடுத்து இந்த மாவில் முக்கி முக்கி பிரெட் கம்ஸில் முக்கி முக்கி பரட்டி எடுத்து வச்சுக்கிறோம். பரட்டினதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததை எண்ணெயை காய வச்சு நல்ல எண்ணெய் நல்லா ஹாட்டாக இருக்கணும். அதில் போட்டோன்னே பொரியிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிறோம். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸோடு டீ குடித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு எடுத்து எண்ணெய் வடி இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.